விட்டு படணும்னா எல்லாரும் நாக்க தொங்க போட்டு ஆண்டு பாப்பீங்களே, ஏங்க? இல்ல ஏன் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க? சத்தியமா அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயமும் என் வீடியோல கிடையாது. ஏன் நான் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, உங்க எல்லாரையும் பார்க்க வச்சு ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? ரைட். இப்ப ரீசெண்டாவே நிறைய ஆக்டர்ஸோட சென்சேஷனல் வீடியோ, தென் செலிபிரிட்டியோட சென்சேஷனல் வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகுறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் வந்து சீப்பா பப்ளிசிட்டிக்காக நிறைய பேர் ரிலீஸ் பண்றாங்க. மேபி சில இது உண்மையா கூட இருக்கலாம், பட் எனி திங் அது அவங்களோட பிரைவேட் இஷ்யூ. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இவங்க ஏன் சீப்பா பப்ளிசிட்டிக்காக ரிலீஸ் பண்றாங்க? இதுல அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வியூவர்ஸ் வேற. ஏங்க 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அதை உட்காந்து பாக்குறாங்களே, அவங்களுக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லவ்வரையும் ஒய்ஃபையும் தவிர மத்த எல்லாரையும் அக்கா தங்கச்சியாதான் நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அது தமிழன் பண்பாடு. இந்தியாவோட பண்பாடே அதான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கலாச்சாரம் மாறி இந்தியால இருந்து தமிழ்நாடு அப்படி மாறிட்டே வருது. இதை நம்ம மாற விடக்கூடாது. எல்லாருமே ஒரு ஒரு ஏஜ்ல ஒரு ஒரு மாதிரி தான் இருந்தோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டோம். மாறாம இருந்தா எல்லாரும் மாறிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அனதர் திங், இந்தியால 1 out of 10 உமன் ப்ரூட்டலி ரேப் ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. தென் 75-80% ஆஃப் உமன் செக்ஷுவலி அரெஸ்ட், ஒர்க் பிளேஸ்லயும் சரி பப்ளிக் பிளேஸ்லயும் சரி. இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். உங்களுக்கே இதை கேட்கும் போது வருத்தமா தான் இருக்கும். நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நல்லதையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே பேசணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கண் இருக்கா, நல்ல விஷயத்தையே பாருங்க. ஏதாவது புதுசா ஆக்கப்பூர்வமா செயல்படுங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பா வந்து யூடியூப் பாக்குறேன், அந்த சென்சேஷனல் வீடியோ ரிலீஸ் ஆகுது, ரூமர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்த டைம் வேஸ்ட்டுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் திரும்பியும் சொல்றேன், உங்களை எந்த விதமா இரிட்டேட் பண்ணணும் இல்லாட்டி உங்களை சீட் பண்ணணும்னா நான் இந்த வீடியோ எடுக்கல. என்னோட மெசேஜ் ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். இப்படி எல்லாம் எடுத்தாதான் பசங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி வீடியோ அப்படின்னா பசங்க டக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தாதான் என் மெசேஜ் ரீச் ஆகுங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். அதுக்காக தான் இப்படிலாம் சீப்பா எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. எனிவே ஐ எம் சாரி. மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. ஆல் இண்டியன்ஸ் ஆர் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பை.